श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट एनवायरनमेंट साइंस। हेलो स्टूडेंट्स, वेलकम बैक टू अवर ईवीएस क्लास। टुडे वी आर गोइंग टू लर्न अबाउट चैप्टर 11। द चैप्टर नेम इज वाटर। स्टूडेंट्स, இப்போ நம்ம 11th லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் வந்து வாட்டர். வாட்டர்னால் தண்ணி. உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து வாட்டர் வந்து எப்படி, அதோட யூசஸ் என்ன, சோர்சஸ் அதோட எங்கேருந்து தண்ணி வருது, அப்புறம் அதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி நம்ம குடி தண்ணி எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, அப்புறம் சேவிங் ஆஃப் வாட்டர் எப்படி நம்ம தண்ணியை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூசஸ் ஆஃப் வாட்டர், தண்ணியோட யூசஸ் என்ன, அதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட எர்த்தில் பாதி அளவு வந்து தண்ணி தான் இருக்குது. தண்ணி வந்து நம்ம தண்ணி இல்லாமல் எந்த லிவிங் திங்ஸாலேயுமே உயிர் வாழ முடியாது. இப்போ நம்மளுமே சரி, தண்ணி குடிக்காமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. பிளான்ட்டுக்கும் தண்ணி இல்லாமல் அதனால் வளர முடியாது. அப்புறம் அனிமல்ஸுக்கும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. More than half of the earth is covered with water. நம்ம எர்த்தில் பாதி அளவு தண்ணி தான் நிரம்பியிருக்குது. All living things need water to live. எல்லா உயிருள்ள திங்ஸ் எல்லாமே தண்ணி இருந்தால் தான் அதனால் உயிர் வாழ முடியும். Plants need water to make food. பிளான்ஸுக்கு அதோடய ஃபுட் இது பண்ணதுக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படுது. அனிமல்ஸ் நீட் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் பாத்திங். அனிமல்ஸுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தண்ணி தேவைப்படுது. வி நீட் வாட்டர் ஃபார் மெனி திங்ஸ். அதாவது நம்மளுக்கு தண்ணி வந்து நிறைய வகையில் நம்மளுக்கு பயன் தருது. திங்ஸ்க்கு மெனி திங்ஸுக்கு என்னது உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்டனிங். கார்டனிங்னா செடிகளுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றுறோம், அப்புறம் ட்ரிங்கிங் குடிக்கிறோம், வாஷிங் கிளாத்ஸ் துணிகளெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி யூஸ் ஆகுது, அப்புறம் பாத்திங் குளிக்கிறதுக்கு, அப்புறம் குக்கிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர். சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னால் தண்ணி எதுலேருந்து எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் கம்ஸ் ஃப்ரம் ரெயின். அதாவது எர்த்துக்கு வந்து நம்ம பூமிக்கு வந்து தண்ணி எப்படி கிடைக்குது அப்படின்னா ரெயின் மூலமாக தான் கிடைக்குது. மழை பெய்தது மூலமாக தான் தண்ணி வந்து கீழே நம்ம எர்த்தில் இருக்குது. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இதான் ஒரு முக்கியமான சோர்ஸு. ரெயின் வாட்டர் வந்து ஃபீல்ஸ், படில்ஸ், பான்ஸ், லேக், ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீஸ். அதாவது மழை தண்ணி வந்து எதுலெல்லாம் தேங்கும் அப்படின்னா படில்ஸ் குளம், குட்டைகள், அப்புறம் பாண்டு குளம், லேக்ஸ் ஏரி, ரிவர்ஸ் அண்ட் சீஸ். ஆறு, ஏரி, குளம், குட்டைகள், அது சீஸ், இதிலெல்லாம் இந்த மழை தண்ணி வந்து ஃபில் ஆகுது. சம் ரெயின் வாட்டர் கோஸ் டீப் இன்டூ த கிரவுண்டு. அதாவது தண்ணி வந்து மழை தண்ணி பெய்யும்போது ரொம்ப டீப்பாக தான் பூமிக்கு அடியில் போய் எதில் போய் தங்குதுன்னு கிரவுண்டில் போய் பூமிக்கு அடியில் போய் தங்குது. அப்படிங்கும்போது கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபில்ஸ் அப் வெல்ஸ். கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாமே ஃபில்ஸ் வித் வெல்ஸ். பீப்புள் யூஸ் ஹேண்ட் பம்ப்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ் டு ட்ரா அவுட் கிரவுண்ட் வாட்டர். அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மழை தண்ணி வந்து பூமிக்கு அடியில் போய் தேங்கிடுது. அந்த தண்ணியை நம்ம எப்படி வெளியே எடுக்கும் அப்படின்னா கிணறுகள் மூலமாகவும் வெல்ஸ் மூலமாக, டியூப் வெல்ஸ்னால் அதாவது ஒரு டியூப்பை உள்ள பூமிக்கு அடியில் விட்டு அந்த தண்ணி அடியில் உள்ள தண்ணியை வந்து என்னது செய்வாங்க, எடுப்பாங்க வெளியே. அல்லது ஹேண்ட் பம்ப்னால் குழாய் அடி இருக்கல தண்ணி அடித்து தண்ணி அடித்து வெளியே எடுப்போம்ல, அந்த மாதிரி இப்போ பைப் மூலமாகவும் நம்ம தண்ணியை வெளியே எடுப்பாங்க கிரவுண்ட் வாட்டரை. அப்போ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஆன் த எர்த் கம்ஸ் ஃப்ரம் ரெயின். இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ரெயின் வாட்டர் ஃபீல்ஸ் படில்ஸ், பான்ஸ், லேக்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீஸ். ரெயின் வாட்டர் வந்து எதுலெல்லாம் மழை தண்ணி வந்து தங்குது அப்படின்னா படில்ஸ்லேயும், குட்டைகள், லேக்ஸ், ஏரிகள், பாண்டு குளம், அப்புறம் ரிவர்ஸ், ஆறு, சீஸ், கடல்லாம் போய் ஃபில் ஆகுது. அந்த தண்ணியை நம்ம வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய தண்ணியை எது மூலமாக நம்ம எடுக்கும் அப்படின்னா ஹேண்ட் பம்ப்பு, பெல்,
டியூப் வெல்ஸ். இது மூலமாக நம்ம தண்ணியை வெளியெடுக்கும். சம் ரெயின் வாட்டர் கோஸ் டீப் இன் டு த கிரவுண்ட் வாட்டர் ஃபில்ஸ் அப் வெல்ஸ். பீப்புள் யூஸ் ஹேண்ட் பம்ப்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ் டு ட்ரா அவுட் கிரவுண்ட் வாட்டர். ஸ்டோரிங் வாட்டர். ஸ்டோரிங் வாட்டர்னால் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்க போகிறோம். வி நீடு டு ஸ்டோர் வாட்டர் ஃபார் லேட்டர் யூஸ். அதாவது நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதை வந்து பின்னாடி நிறைய நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்மளுக்கு என்ன எந்த இதிலலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வி கேன் டூ இன் மெனி வேஸ். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. என்னலாம் அப்படின்னா, வி கேன் ஸ்டோர் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங் இன் ஜக்ஸ் பாட்டில்ஸ் அண்ட் எர்தன் பாட்ஸ். அதாவது நம்மளுக்கு தண்ணி வந்து குடிக்கிறதுக்கும் குக்கிங்க்கும் தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும். அதுக்கு நம்ம எதில் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னா, ஜக்கு, ஜக்கில் பாட்டிலில் நம்ம குடிக்க பாட்டில் மாரி இருக்கும் அந்த பாட்டிலில் அண்ட் எர்தன் பாட்ஸ். எர்தன் பாட்ஸ்னால் பானை, மண் பானையிலையும் நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இது ட்ரிங்கிங்க்கும் குக்கிங்க்கும். நெக்ஸ்ட்டு, வி கேன் ஸ்டோர் வாட்டர் ஃபார் அதர் யூசஸ் இன் டேங்க்ஸ் ட்ரம்ஸ் அண்ட் பக்கெட்ஸ். நம்ம இந்த ட்ரிங்கிங்க்கும் குக்கிங்கும் தவிர அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த தண்ணிகளை நம்ம எதில் சேவ் பண்ணி வைப்போம் அப்படின்னா, பெரிய டேங்கு, உங்கள் வீட்டிலலாம் பெரிய பெரிய டேங்க் இருக்க பார்த்துருப்பீங்க, சின்டெக்ஸ் டேங்கு, அந்தமாரி பெரிய டேங்க்லையும் வச்சுக்கலாம், ட்ரம்லையும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க, அப்புறம் பக்கெட்டில். இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வழிகள். வி நீடு டு ஸ்டோர் வாட்டர் ஃபார் லேட்டர் யூஸ். வி கேன் டூ இன் மெனி வேஸ். வி கேன் ஸ்டோர் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் குக்கிங் இன் ஜக்ஸ் பாட்டில்ஸ் அண்ட் எர்தன் பாட்ஸ். ட்ரிங்கிங்க்கும் குக்கிங்க்கும் நம்ம ஜக்கில் பாட்டிலில் எர்தன் பாட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுதோம். அப்புறம் வந்து வி கேன் ஸ்டோர் வாட்டர் ஃபார் அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம கார்டனிங் செடிகளுக்கு தண்ணி பாய்க்கலாம். அப்புறம் நம்ம மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதை வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா, டேங்கு, ட்ரம்மு அண்ட் பக்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு, ட்ரிங்கிங் வாட்டர். குடிக்க தண்ணி நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ். அதாவது சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா, டேஸ்ட்லெஸ். தண்ணி எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்காது. கலர்லெஸ், கலர் இருக்காது அண்ட் ஓடர்லெஸ், ஸ்மெல்லும் இருக்காது. பாயில் அண்ட் ஃபில்டர் வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங் டு மேக் இட் க்ளீன் அண்ட் ஜம் ஃப்ரீ. அதாவது தண்ணியை நம்ம பாயில் பண்ணி, ஃபில்டர் பண்ண தண்ணியை பாயில் பண்ணி நம்ம குடித்தோம்னா அதில் உள்ள ஜெர்ம்ஸ் ஃபுல்லாக இருக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும். அதுதான் நம்ம தண்ணியை நினச்சி தான் பாயில் பண்ணி குடிக்கணும். ஸ்டோர் ட்ரிங்கிங் வாட்டர் இன் க்ளோஸ்டு கண்டெய்னர்ஸ். நம்ம குடிக்க தண்ணி எப்போவுமே க்ளோஸ்டு கண்டெய்னர், நம்ம ஒரு நல்ல அடைச்சி ஒரு நல்ல மூடி வச்ச பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம குடிக்கணும், மூடி வச்சு தான் யூஸ் பண்ணணும் அதை. அப்போ க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ். டேஸ்ட் இருக்காது, கலர் இருக்காது, அப்புறம் ஒரு ஸ்மெல் இருக்காது. பாயில் அண்ட் ஃபில்டர் வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங் டு மேக் இட் க்ளீன் அண்ட் ஜம் ஃப்ரீ. அதாவது பாயில் பண்ண, ஃபில்ட்ரு பண்ணி பாயில் பண்ண தண்ணி, குடி தண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ஜெர்ம்ஸ் இருக்காது, பூச்சிகள்லாம் இருக்காது, கிருமிகள்லாம் அதில் இருக்காது. இப்போ ஸ்டோர் ட்ரிங்கிங் வாட்டர் இன் க்ளோஸ்டு கண்டெய்னர். தண்ணி வந்து நம்ம க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணணும். சேவிங் வாட்டர். சேவிங் வாட்டர்னா தண்ணியை எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டில் பார்க்கணும். வி கேன் சேவ் வாட்டர் இன் மெனி வேஸ். அதாவது தண்ணியை சேமிக்கிறதுக்கு நம்மளுக்கு பல வழிகள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், க்ளோஸ் த டேப்ஸ் ஆஃப்டர் யூஸிங் தெம். அதாவது டேப்பை வந்து நம்ம என்னச்சுன்னு யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சிட்டு உடனே டைட்டாக மூடி வைக்கணும். அப்படின்னா தண்ணி இல்லைன்னா லீக் ஆகிக்கிட்டே தண்ணி வேஸ்ட் ஆகும். செகண்ட் பாயிண்ட், டு நாட் லெட் த டேப் ரன் வைல் யூ ப்ரஷ் யுவர் டீத்து. அதாவது ஒரு நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தண்ணி திறந்து வச்சுக்கிட்டே ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. தண்ணியை அடைச்சிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் அதை ஒரு மக் இதில் வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து க்ளோஸ் த டேப்ஸ் ஆஃப்டர் யூஸிங் தெம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் டேப்பை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். செகண்ட் பாயிண்ட், டு நாட் லெட் த டேப் ரன்
ஒயில் யூ ப்ரஷ் யுவர் டீத்து, அதாவது ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேப்பை தண்ணி திறந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், கெட் லீக்கிங் டேப்ஸ் ரிப்பேர்டு, அதாவது ஒரு ஒரு டேப் வந்து ரிப்பேர் ஆரம்பிச்சுன்னா தண்ணி அதுலேருந்து சொட்டு சொட்டுன்னு விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை உடனே நம்ம நினச்சோன்னு ரிப்பேர் பண்ணிடணும், சரி பண்ணிடணும், இல்லைனா அதுலேருந்து தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், டு நாட் வேஸ்ட் வாட்டர் ஒயில் பாத்திங், குளிக்கும்போது நம்ம அதிகமான தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ சேவிங் வாட்டர், க்ளோஸ் த டேப்ஸ் ஆஃப்டர் யூஸிங் தெம், டு நாட் லெட் த டேப் ரன் ஒயில் யூ ப்ரஷ் யுவர் டீத்து. தேர்ட் பாயிண்ட், கெட் லீக்கிங் டேப்ஸ் ரிப்பேர்டு, லீக் அதாவது டேப்பில் தண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து உடனே நம்ம ரிப்பேர் பார்த்துடணும். டு நாட் வேஸ்ட் வாட்டர் ஒயில் பாத்திங், குளிக்கும் போது அதிகமான தண்ணியை யூஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஹெட்டிங் வந்து கீப்பிங் வாட்டர் க்ளீன், அதாவது தண்ணியை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுன்ட்டு பார்க்க போகிறோம் இதில். இந்த இதில் லாஸ்ட்டாக ஃபஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரிங்க் க்ளீன் வாட்டர், அதாவது குடிக்க தண்ணி வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். டர்ட்டி வாட்டர் கேன் காஸ் டிசீசஸ், அசுத்தமான தண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு டிசீஸ் வரும். வி கேன் கீப் வாட்டர் க்ளீன் இன் மெனி வேஸ், அதாவது தண்ணி சுத்தமாக வைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரிங்க் க்ளீன் வாட்டர், டர்ட்டி வாட்டர் கேன் காஸ் டிசீசஸ், வி கேன் கீப் வாட்டர் க்ளீன் இன் மெனி வேஸ். செகண்ட் பாயிண்ட், டு நாட் அலோ ட்ரெயின் வாட்டர் டு ஃப்ளோ இன் டு எ ரிவர், அதாவது வடிகால்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணிகளை நம்ம ரிவரில் ஆற்றுல கலக்கவிடக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய அதாவது அசுத்தமான தண்ணிகள் வந்தாலும் அது வந்து ரிவரில் போய் கலந்துடும், அதனால் அதை கலக்க அது வந்து இது பண்ணக்கூடாது, அலோ பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், டு நாட் பாத் ஆர் வாஷ் கிளாத்ஸ் இன் எ பாண்ட் ஆர் எ ரிவர், அதாவது ஆற்றுலையோ குளத்துலையோ என்ன செய்யக்கூடாது, நம்ம குளித்து குளிக்கவும் கூடாது, ட்ரெஸ் வாஷ் பண்ணவும் கூடாது. இப்போ டு நாட் பாத் ஆர் வாஷ் கிளாத்ஸ் இன் எ பாண்ட் ஆர் இன் எ ரிவர். நெக்ஸ்ட் பாயிண்ட், டு நாட் அலோ அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் டு டிஃபிகேட் நியர் வாட்டர் பாடிஸ், அதாவது அனிமல்ஸோட கழிவுகளையோ பீப்புள்ஸோட நம்மளோட கழிவுகளையோ கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, அந்த வாட்டர் பாடிஸ்னால் தண்ணி இருக்கக்கூடிய அந்த ரிவர்லேயோ பாண்ட்லேயோ போய் நம்ம அதில் இது பண்ண கலக்க விடக்கூடாது. டு நாட் அலோ அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் டு டிஃபிகேட் நியர் வாட்டர் பாடிஸ். தேர்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், டு நாட் த்ரோ கார்பேஜ் அண்ட் லெஃப்ட் ஓவர்ஸ் இன் எ சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது குப்பைகளெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் கலக்கக்கூடாது. லாஸ்ட் பாயிண்ட், எஜுகேட் பீப்புள் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ளீன் வாட்டர், அதாவது க்ளீன் வாட்டரை பற்றி எஜுகேட்டட் பீப்புள் வந்து எல்லாருக்குமே சொல்லணும். கீப்பிங் வாட்டர் க்ளீன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரிங்க் க்ளீன் வாட்டர், டர்ட்டி வாட்டர் கேன் காஸ் டிசீசஸ், வி கேன் கீப் வாட்டர் க்ளீன் இன் மெனி வேஸ், அதாவது குடிக்க தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம வந்து இந்த அசுத்தமான தண்ணிகளை குடித்தோம்னா நம்மளுக்கு டிசீஸ், காலரா அந்த மாதிரி தண்ணியால் வரக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாக வரும். டு நாட் அலோவ் ட்ரெயின் வாட்டர் டு ஃப்ளோ இன் டு எ ரிவர், வடிகால்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து ரிவரில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. டு நாட் பாத் ஆர் வாஷ் கிளாத்ஸ் இன் எ பாண்ட் ஆர் எ ரிவர், அதாவது ரிவரில் வந்து ஆறில் குளிக்கவோ அல்லது ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணவோ கூடாது. டு நாட் அலோவ் அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் டு டிஃபிகேட் நியர் வாட்டர் பாடிஸ், அனிமல்ஸோட வேஸ்ட்டோ அல்லது பீப்புளோட வேஸ்ட்டோ கொண்டு போய் நம்ம தண்ணியில் கொண்டு கலக்கிட்டுறக்கூடாது. டு நாட் த்ரூ கார்பேஜ் அண்ட் லெஃப்ட் ஓவர்ஸ் இன் எ சோர்ஸ் ஆஃப் வாட்டர், கார்பேஜ் குப்பைகளை கொண்டு நம்ம தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் போடக்கூடாது. எஜுகேட் பீப்புள் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ளீன் வாட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.